இந்த வீடியோல நாம ரெடியூஸ் மெத்தட் பத்தி தான் பார்க்க போறோம். சி ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு அரே இருக்கு அப்படின்னா எனக்கு இந்த அரேல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் சம் பண்ணி ஃபைனலா டோட்டல் அப்படின்னு ஒன்று எனக்கு தேவை. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணலாம்னா அரே டாட் ரெடியூஸ் போடுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண மெத்தட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எலிமெண்ட் தான் கால் பண்ணுவோம், லைக் எலிமெண்ட் அந்த மாதிரி கால் பண்ணிட்டு அந்த எலிமெண்ட்ல என்ன சேஞ்சஸ் நடக்கும்னு சொல்லிருப்போம். பட் இங்க அப்படி கிடையாது, ரெண்டு வேல்யூஸ் கால் பண்ணணும். ஒன்னு வந்து அக்யூமுலேட்டர் வேல்யூ, இன்னொன்னு வந்து கரண்ட் வேல்யூங்கிற மாதிரி. ஸோ இந்த கரண்ட் வேல்யூங்கிறதுனா இந்த அரேல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூஸும். அதனால இந்த கரண்ட் வேல்யூவை வந்து நான் எலிமெண்ட்னு கொடுத்துருக்கேன். இப்ப சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிஷன் தான் நடக்க போது. ஸோ சம் தான் எனக்கு வந்து அக்யூமுலேட் ஆகுற வேல்யூ. எனக்கு அப்ப என்ன பண்ணணும், இனிஷியல் வேல்யூ ஒன்னு இருக்கும், ஜீரோ கூட இந்த டூ இருக்கு அப்படின்னா டூ பிளஸ் சிக்ஸ் இது ரெண்டும் ஆட் ஆகி எயிட் பிளஸ் நைன் இந்த மாதிரி எனக்கு நடந்துகிட்டோம். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்கேன், சம் பிளஸ் எலமெண்ட்டுன்னு. ஏற்கனவே சொன்னேன் இந்த எலமெண்ட்டுங்கிறது இங்க இருந்து ஒவ்வொன்றா கால் ஆகிட்டு இருக்கும். இந்த சம்ங்கிறது இது ரெண்டும் முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஆன்சர் அக்யூமுலேட் ஆகும் இல்லையா, அந்த அக்யூமுலேட் ஆகுறது இங்க சம்ல ஆயிட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு திருப்பி வருது. எனக்கு இப்ப கரண்ட் வேல்யூ நான் ஜீரோன்னு கொடுத்துருக்கேன், கமா கூட ஜீரோ கொடுத்துருக்கேன். இப்ப நான் ஜீரோ கொடுக்காட்டா ஆட்டோமேட்டிக்கா டூல இருந்து கம்பேர் பண்ணி டூ பிளஸ் சிக்ஸ் எயிட் ஸோ எயிட் பிளஸ் நைன் அந்த மாதிரி போகும். வேணும்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு இனிஷியல் வேல்யூ கொடுத்துக்கலாம், இல்லாட்டா இனிஷியல் வேல்யூ தர தேவையில்லை. திருப்பியும் சொல்றேன், இந்த இடத்துல சம் அப்படிங்கிறது வந்து அக்யூமுலேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய அக்யூமுலேட்டட் வேல்யூ. ஓகே, அதுக்கப்புறம் நான் எலிமெண்ட் இஎல்இன்னு கொடுத்துருக்கிறது வந்து அரேல இருந்து வரக்கூடிய வேல்யூ. ஃபைனலா ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து இனிஷியல் வேல்யூ. இந்த மூணு கிளியரா புரிஞ்சிருச்சுன்னா ரெடியூஸ் வந்து ரொம்ப ஈஸி. அடுத்து பாத்தீங்கன்னா சி இதுல பிட் அப்படிங்கறது அக்யூமுலேட் ஆயிட்டு இருக்கோ வேல்யூ. எலிமெண்ட்ங்கிறது இங்க இருந்து நம்ம கால் பண்ணுவோம். ஸோ நான் இருக்கிறதே பிப்ரஸ் நம்பர் எது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒன்னு எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகணும், என்னோட இனிஷியல் வேல்யூ இந்த எலிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேல்யூவையும் அக்யூமுலேட் ஆயிருக்கக்கூடிய பிட். நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம இனிஷியல் வேல்யூ எதுவும் கொடுக்காட்டா ஃபர்ஸ்ட் இதை தான் எடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூவையும் இந்த வேல்யூவையும் கம்பேர் பண்ணுவோம். சப்போஸ் எனக்கு இங்க அக்யூமுலேட் ஆயிருக்கக்கூடிய டூங்கிற வேல்யூ இந்த எலிமெண்ட்டை விட பெருசா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு வந்து பிக் வந்து எலமெண்டா மாறிடணும், இல்லைன்னா அந்த பிக் வந்து பிக் வா கண்டினியூ ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பிக் வந்து பிக் எலமெண்டா மாறி இருக்கும் ஃபர்ஸ்ட், அப்புறம் சிக்ஸ்னு மாறி இருக்கும், அப்புறம் சிக்ஸையும் நைனையும் கம்பேர் பண்ணிங்கன்னா நைன் தான் பெருசு. ஸோ நைன் டென் இந்த மாதிரி மாறிட்டே வரும். அண்ட் ஒன்ஸ் அது நைன்டி நைனை ரீச் ஆனதுக்கு அப்புறம் பிக் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி நைன். ஸோ நைன்டி நைனை விட டுவெண்ட்டி த்ரீ சின்னதாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால பிக் வந்து பிக்காகவே மெயின்டைன் ஆகிட்டு இருந்துட்டு நமக்கு ஃபைனலா பிக்கஸ்ட் வேல்யூல நைன்டி நைன் அப்படிங்கறது அவுட்புட்டா கிடைச்சிருக்கு. ஓகேவா? இவ்வளவுதான் ரெடியூஸ்.